அலைக்கும். ஹவ் யூ ஆல் ஆர் டூயிங் குட். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். ஸோ நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹஜ்ஜி பெருநாள் வரப்போகுது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு அட்வான்ஸ் ஈத் முபாரக். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹஜ்ஜி பெருநாளுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முதல்ல உள்ள என்னோட ஒரு பிஸி டேயில் நான் ஒரு மார்னிங் டு நைட் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் அது கூடவே இந்த ஹஜ்ஜி பெருநாளுக்கு ரொம்பவுமே சிம்பிள் அண்ட் சூப்பராக செய்யக்கூடிய ஒரு டெசர்ட் ரெசிபி கூட நான் இது கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். மார்னிங் எழுந்ததுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரே பண்ணினதுக்கு அப்புறமா யூஸ்வலாகவே ஒரு கிளாஸ் வாட்டர் வந்து நான் குடிச்சிடுவேன். அதை குடிச்சதுக்கு அப்புறமா தான் என்னோடய அன்னைய நாள் வேலைகள் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஆஸ் யூஷுவல் இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கிளாஸ் வாட்டர் வந்து குடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து என்னோடய வேலைகள் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வந்து வாஷ் பண்ண வேண்டி இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே வாஷிங்கில் போட்ட பிறகு அன்னைய நாளுக்குரிய மிச்சம் இருந்த ஹவுஸ் கிளீனிங் வேலைகள் எல்லாத்தையுமே கடக்கடனு செய்து முடிச்சிட்டேன். ஸோ இந்த வேலைகள் எல்லாத்தையுமே முடித்த பிறகு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் புட்டும் பருப்பு கறியும் வந்து ரெடி பண்ணி கொள்ள போகிறேன். பெரும்பாலும் என்னோடய ஹபிக்கு வந்து புட்டும் பீஃப் கறியும் சாப்பிட்றது தான் ரொம்பவுமே விருப்பம். பட் இந்த நாளையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பீஃப் அறுக்கிறது ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால் வீட்டில் இருக்கிற எதையாவது சரி வச்சு கறி ரெடி பண்ணி கொள்ளலாம்னு சொல்லிட்டு தான் இந்த பருப்பு கறி வந்து ரெடி பண்ணிக்கிறேன். நாங்கள் ரெண்டு பேரும் அவசர அவசரமாக பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மீட்டிங் போகிறதுக்காக வேண்டி கிளம்பிட்டேன். நானும் என்னோடய ஹபியும் வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் சேம் டிபார்ட்மெண்ட்டில் சேம் செக்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதனால் நாங்கள் ரெண்டு பேருமே கிளம்ப வேண்டிய டைம் வந்து ஒன்றா தான் இருந்துச்சுது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட செக்மெண்ட் மீட்டிங் வந்து 8:30 டுவெல் 12:30 வரைக்குமே நடந்துருந்துச்சுது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட செக்மெண்ட்டில் உள்ள ஒரு ஏஏ ரேஞ்சுக்கு நாங்கள் வந்துட்டு ஒரு கம்பைன் ப்ரோக்ராமுக்காக போக வேண்டிய தேவை இருக்குது. ஸோ மீட்டிங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் என்னோடய ஹபியுமே ரெடியாகி வெறுகளில் நடக்க போகிற கம்பைன் ப்ரோக்ராமுக்காக போய் கொண்டிருக்கிறேன். நாங்கள் வந்துட்டு இப்போ போக போகிற பிளேஸ் வந்து ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லான பிளேஸ். ஸோ அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தான் இந்த வீடியோவில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போ எங்களோட கம்பைன் நடக்கிற இடத்துக்கு வந்து வந்தாச்சு. ஆல்ரெடி நிறைய பேர் வந்திருந்தாங்க. பெரும்பாலும் எங்களோட டிபார்ட்மெண்டில் நடக்கிற கம்பைன் எல்லாமே ஃபீல்ட் லெவலில் தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே இப்போ வந்திருக்கிறோம். இந்த கம்பைன் எதுக்காகனு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சோளத்தில் மிச்சமும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஃபோலாமிவோம்னு சொல்லக்கூடிய ஒரு பெஸ்ட்டை வந்து என்ன மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறது எடுத்துக்காக வந்து அந்த கம்பைன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த கம்பைனோட டார்கெட் குரூப் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறுகல் பிரதேசத்தில் சோள செய்கையில் ஈடுபடுற ஃபார்மர்ஸ் தான் மெயினாகவே இருந்தாங்க. ஸோ எங்களோட கம்பைன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருந்தது. ஸோ இதெல்லாமே முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே அங்கேயே லஞ்ச் அரேஞ்ச்மெண்ட் கூட செய்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து அங்கேவே லஞ்ச் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த பிளேஸ் வந்துட்டு ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் தான். பிகாஸ் ஒரு சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் மகாவலியோட ஜாயின் ஆகினா ஆறு வந்து ஒடிட்டிக்குது. அண்ட் அடுத்த சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோள பயிற்சிகள் வந்து செய்திருந்தாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு உண்மைக்குமே ரொம்பவுமே ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தான் இது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஸோ ஈவினிங் ஒரு 3:30-4:00 பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பைன் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வீட்டு போகலான்னு சொல்லி போயிட்டிருக்கிறோம். போகிற வழியிலேயே ஏதாவது சரி கூலாக சாப்பிட்டு போகலான்னு சொல்லி யோசிச்சிருந்தோம். பட் நாங்கள் போன ஷாப்பில் வந்து எதுவுமே அப்படி இல்லை. ஸோ அதனால் வீட்டு வந்ததுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெஷ்ஷாக ஒரு மேங்கோ ஜூஸ் ஒன்று ரெடி பண்ணி குடித்தாச்சு.
இது எல்லாத்தையுமே முடித்த பிறகு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சிம்பிளாக ஒரு சாக்லேட் புடிங் ஒன்று செய்திருந்தேன். ஸோ இதோட ரெசிபியையுமே நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணி கொள்ள போகிறேன். இதுக்காக ஒரு சட்டியில் 500 ml அளவு பால் எடுத்திருந்தேன். அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் 1/3 cup அளவு சீனி. சீனி வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கொள்ளலாம். இது கூடவே 1 tablespoon அளவு ஜெலட்டின். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு 20 minutes வரைக்குமே நீங்கள் இதை ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் சேர்த்திக்கிற ஜெலட்டின் வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணி நல்லாவே கரைஞ்சி வரும். 20 நிமிஷம் ஆன பிறகு கட் பண்ணி வச்சிக்கிற 150 gram அளவு டார்க் சாக்லேட்டை சேர்த்துட்டு விஸ்கால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்கிறேன். இது எல்லாத்தையுமே கலந்து விட்ட பிறகு இதை அடுப்பில் வச்சுட்டு நாங்கள் சேர்த்திக்கிற சாக்லேட் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வரும் வர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் சேர்த்த சாக்லேட் எல்லாமே நல்லாவே மெல்ட் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 tablespoon அளவு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். காஃபி பவுடர் வந்துட்டு சாக்லேட்டுக்கு நல்ல ஒரு கலர் அண்ட் ஃப்ளேவரை வந்து கொடுக்கும். ஸோ அதுக்காக வேண்டி தான் இதை சேர்த்திக்கிறேன். இது வந்து முற்றிலுமே ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி நல்லாவே ரெடியாகி பபிள்ஸ் வர ஆரம்பித்ததுமே இதை வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு வேறொரு மோல்டுக்கு இதை நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். புடிங் வந்து ஈஸியாக மோல்டுலேருந்து கலந்து வரணுன்றதுக்காக வேண்டி லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற மிக்சரை சேர்த்துக்கொள்ளலாம். இதை வந்து நல்லா ஆற விட்ட பிறகு ஒரு 2-3 hours ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த சாக்லேட் புடிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2-3 hours ஆலே நல்லாவே செட் ஆயிடும். பட் நான் வந்துட்டு இதை அடுத்த நாள் தான் கட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபைனலாக எங்களோட ரொம்பவும் சிம்பிள் அண்ட் சூப்பரான சாக்லேட் புடிங் வந்து ரொம்பவும் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவுமே குறைவான இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்பவும் குறைவான நேரத்தில் செய்யக்கூடிய இந்த புடிங் ரெசிபியை நீங்களுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் நாளைக்கு ஹஜ் பெருநாள் கூட வரப்போகுது. ஸோ ஹஜ் பெருநாள் அன்றைக்கி கூட இந்த மாதிரியான சிம்பிளான டெசர்ட் ரெசிபியை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கருத்துக்களை வந்து என்னோட ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ சாக்லேட் புடிங்கெல்லாம் செய்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈவினிங் ஒரு 6 போல் நானும் என்னோட ஹபியும் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி போயிட்டு இருக்கிறோம். இந்த வாட்டி ஹஜ் பெருநாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் டப்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெடிமேட் டப் ஒன்று எடுக்கலான்னு சொல்லி தான் நான் அந்த ஷாப்புக்கு போயிருந்தேன். பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போனப்போ அங்கே இருந்த கலெக்ஷன் எனக்கு அவ்வளோவா பிடிக்கலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனலாக ஒரு நார்மல் அபாயா ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வீட்டை போகிற மாதிரி தான் இருந்துச்சுது. ஸோ எங்களோட ஷாப்பிங் எல்லாமே முடித்த பிறகு வீட்டு போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் டின்னருக்காக வேண்டி நாங்கள் ஹெலபோஜன் போயிட்டு சாப்பிட்டு போகலான்னு சொல்லி யோசிச்சிருந்தோம். ஸோ இதுக்கு பிறகு போயிட்டு டின்னர்லாம் சமைச்சு சாப்பிட்றேன்னு சொன்னால் ரொம்பவுமே லேட் ஆயிரும். அதனால தான் இடையில சாப்பிட்டே போக போகிறோம். இங்கே சாப்பிட்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு சைவ ஹோட்டலில் என்ன மாதிரி சாப்பாடு இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து ரொம்பவுமே ஹெல்தியும் கூட. ஸோ சிம்பிளாக எங்களோட டின்னரெல்லாம் முடித்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டை போகலான்னு சொல்லி போய் கொண்டிருக்கிறோம். ஸோ எங்களோட இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே ஹரிபரியாக இந்த மாதிரி தான் போயிருந்துச்சுது. ஸோ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இவ்வளவு தான். இந்த வீடியோ விருதி வர பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்கள் எல்லாரையுமே ஹஜ் பெருநாள் கழிச்சு சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை.